நேரா ஆர்த்திட்டு கிக்கு வாங்கியிருக்கோம். ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கொடைக்கானல்ல இருக்கோம். கொடைக்கானல் வந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இதை வந்து பிரின்சஸ் ஆஃப் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து 2000 feet அபோவ் த சீ லெவல் தான் இந்த கொடைக்கானல் ஹில் ஸ்டேஷன்ஸ் இருக்கு. ஸோ இங்கே தான் நாம இப்போ இருக்கோம். சென்னையிலேருந்து நம்ம ட்ரெயினில் தான் வந்தோம். உங்கள் மோட் ஆஃப் வெஹிக்கிள் வந்து எப்படி வேணா இருக்கலாம், கார் ஆர் பஸ். நாங்கள் ட்ரெயினில் வந்தோம். ஸோ நாங்கள் பாண்டியன் எக்ஸ்பிரஸ்ல ட்ராவல் பண்ணோம். மார்னிங் வந்துட்டு ஒரு 4 AM அப்படி ரீச் ஆயிருப்போம். ஸோ சென்னை டு கொடை ரோட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 530 kilometers. இது வந்து திண்டுக்கலுக்கு அடுத்த ஒரு ஸ்டேஷன் இருக்கும், அதுக்கு அடுத்த ஸ்டேஷன் கொடை ரோட். ஆக்சுவலி எங்களுக்கு வந்து பிக் இல்லை, எடுக்க முடியல, அதனால நான் கூகுள் இமேஜ்லேருந்து இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுக்கு ஸ்டெர்லிங்லேருந்து கேப் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணது வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்காக எடன் கார்டன் அண்ட் ஸ்வீட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸு. ஸோ இங்கே வந்து டாய்லெட் க்ளீனாக இருக்கும், நீங்கள் வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட்டும் நல்லா இருந்துச்சு. ஸோ ஏர்லி மார்னிங்க்கு ஒரு நல்ல ஸ்பாட் நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்புறதுக்கு. ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் ரொம்ப க்ளீனாக இருக்குது. ஸோ இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் வர ஆரம்பிக்குது. ஒரு 6:30 இருக்கும் ஆல்மோஸ்ட். கொடைக்கானலில் வந்து 21 ஹேர்பின் பென்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மஞ்சளா டேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேம் பார்த்தோம். அது ரொம்பவே நல்லா இருந்தது. பிரிட்டிஷ் பீரியடில் வந்துட்டு அந்த டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதாக சொன்னாங்க. அந்த வியூ ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறம் இங்கே டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணியிருக்கோம், நீங்கள் கொடை கேப் புக் பண்ணிக்கலாம். ஆர் நீங்கள் சைமன் எங்கள் டிரைவரே உங்களுக்கு ஓகேன்னா இங்கே நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கோம், நீங்கள் அவர் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். 2.5 hours ஆகும் கொடைக்கானல் ரீச் ஆக டவுனு. ஸோ அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபால்ஸ் இருக்குது. இந்த ஃபால்ஸ் பேர் பார்த்திங்கன்னா சில்வர் கேஸ்கேட் ஃபால்ஸ். ஸோ போகிற வழியில் இதை வந்து நீங்கள் அப்படியே டச் பண்ணிட்டு போயிடலாம். இதுக்காக ஒரு தனி டைம் ஒதுக்க தேவையில்லை. ஸோ நல்லா இருக்கும், போய் குளிக்கலாம் முடியல, ஜஸ்ட் வியூ நல்லா இருந்துச்சு. அண்ட் பக்கத்துலேயே வந்து பஜ்ஜி கடை எதாவதுலாம் இருக்கும், பக்கோடா அதெல்லாம் இருக்கும், வாங்கி சாப்பிட்ணுன்னா கூட சாப்பிட்லாம். ஸோ வியூ எப்படி இருக்குன்னு பாருங்க. அது ஸோ ஃபைனலி நாங்கள் ஸ்டெர்லிங்க்கு வந்துட்டோம். ஒரு 7:30 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டே பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் மென்ஷன் பண்ணியிருக்கோம், நீங்கள் அதை செக் பண்ணலாம். ஸோ நல்லாவே இருந்துச்சு ஸ்டெர்லிங்கோட ஸ்டே. அண்ட் இங்கே பக்கத்துலேயே நாங்கள் நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணோம், ஏடிவி வெஹிக்கிள்லாம் விளையாடணும், அதெல்லாம் பார்க்கணுன்னா கூட கீழே லிங்க்ஸ் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு 2 kilometers கொடைக்கானல் டவுன்லேருந்து தள்ளி இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டே நாங்கள் எங்கே போனோம் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் லேக்கு தான் போனோம். இது வந்து ஒரு மேன்மேட் லேக், அது இப்போ மனிதனால் உருவாக்கப்பட்டது. ஸோ இங்கே வந்து சுற்றி சைக்கிளிங் பண்ணலாம், அப்புறம் இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி நாங்கள் என்ன போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சொல்லுப்பா பிரேக் விட்டா நீ பேசணும். நாங்கள் போட் ஹவுஸ் போனோம். ஸோ இதுதான் அந்த போட் ஹவுஸ், தமிழ்நாடு டூரிசம் போட் ஹவுஸ் கொடைக்கானல். ஸோ இதுதான் வந்து ரேட் கார்டு, பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ரெண்டு பேருங்கிறதால நாங்கள் வந்து என்ன போட்டது, பெடல் போட், பெடல் போட்டு தான் புக் பண்ணுறோம். 300 rupees. எப்படி உனக்கு பிடிச்ச கலர் வருது? கிரீன் கலர். ஹவ் நடை சொல்லி வச்சிட்டியா? கடவுளா பார்த்து செஞ்சா தான் உண்டு. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். நாங்க இப்ப பெடல் போட்ற பெடல் பண்ணிட்டு இருக்கோம். உங்களை மாதிரி நிறைய ரோபோட்ஸ் இருக்கு. இதுதான் ஸ்டேரிங், ஐ மீன் டைரக்ஷன் பண்றதுக்குள்ள ஸ்டேரிங். இதை நீங்க லெஃப்ட் திருப்பினீங்கன்னா ரைட்ல போகும், ரைட் திருப்பினீங்கன்னா லெஃப்ட்ல போகும். இஸ் இட் ஒருத்தன் வந்து நம்ம போட்டி கொடுப்போம்.
இல்லப்பா கொரோனா டைம்ல ரோபோட்ல 6-7 பேர் ஒண்ணா உட்கார்ந்து போக கூடாதுல நமக்கு ரிஸ்க் இல்ல எத்தனை பேர் யூஸ் பண்ணாங்க அதுக்கு வந்து என்னடா எல்லா கேட்டையும் லாக் பண்றா ஈபிகோ 300 சாரி இவர் ஆன தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை அதேதான் நீங்களே நடிச்சிட்டு போனோம் அதுல வந்து 150 வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு போர்டு மட்டும் போட்டிருக்காங்க போட்டிங் என்ட்ரன்ஸ் வந்துட்டோம் போட்டிங் வெற்றிகரமா முடிச்சிட்டோம் 150 வாங்கிட்டோம் ஆக்சுவலி ரியல் ரீசன் வந்து எங்களால் பெடல் பண்ண முடியல அந்த பெடல் போட் வந்து சுற்றி வரத்துக்குள்ளே காலெல்லாம் உழஞ்சிரும் போல் நீங்கள் வந்து ரோபோட் எடுத்துக்கோங்க அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சைக்கிளிங் இருக்குது ஸோ டபுள் சீட்டர் சைக்கிளிங்லாம் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் ஓட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நேரம் ஆர்சி கிட்ட கிக் வாங்கியிருக்கோம் ஹார்ஸ் ரைடோட ரேட்ஸ்லாம் நான் ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன் வேணால் எவ்வளோன்னு பார்க்கணுன்னா பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க இங்கெல்லாம் நிறைய ஸ்நாக்ஸ் இருக்குது எதாவது வாங்கி சாப்பிட்ணுன்னா சாப்பிடலாம் விழிப்பான பார்க் இருக்குது நேராக போய் பார்க் எப்படி இருக்குது பார்க்கலாம் பார்க் போகிற வழியில் எவ்வளோ கடைகள் இருக்கிறது சாக்லேட் கொல்லா மங்கி கொல்லா வேணுமாப்பா இந்த பார்க் பேர் வந்து பிரையண்ட் பார்க் இதை பற்றி நான் ஹிஸ்ட்ரியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் வரலாறு தானே இந்த பிரையண்ட் பார்க் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி 20.5 ஏக்கர்ஸ் ஸோ இந்த பார்க் வந்து ஹெச்டி பிரையண்ட் அப்படின்னு ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அவரால் வந்து ரெடி பண்ணப்பட்டது 1908 இதில் மொத்தம் 325 ஸ்பீஷீஸ் ஆஃப் ட்ரீஸ் கேக்டஸ் ஸ்க்ரப்ஸ் அண்ட் அந்த மாதிரி நிறைய பிளான்ட் வெரைட்டிஸ் இந்த பார்க்கில் இருக்குது எவ்வளோ சவுண்டு போடுது பாருங்களேன் ஒரு பூச்சி இருக்குமா அந்த மரத்தில் காமிச்சுன்னா பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் நிறைய பேருக்கு இப்படி ஒரு லொக்கேஷன் இந்த பார்க்கில் இருக்குன்னே தெரியாது நீங்கள் வந்து பாருங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா புதுசாக தான் இருப்பீங்க ஏன்னா நாங்கள் முட்டையில் அந்த செல்லில் வா முட்டைக்குள் செடி பார்த்துருக்கீங்களா பியூட்டிஃபுல் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா புதுசாக தான் இருப்பீங்க ஏன்னா நாங்கள் சேனலே இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒருத்தருக்கு 30 ரூபா ரொம்ப நல்லா இருக்கு கையில் என்னடா கத்தியாத மாதிரி துண்டு போட்டுருக்கேன்னு நினைக்காதீங்க எல்லாம் என் பொண்டாட்டியோட ஸ்வெட்டர் நான் எங்கே எப்படி இருக்க வேண்டியவன் இங்க வந்து பிரையன் பார்க்குன்னு செடியிலே எழுதிருக்காங்க அழகா இருக்கு PARK இந்த செடியெல்லாம் சேலிச்சிருக்கான் இந்த கம்மியாக இருக்க வேர் பிடிச்சிருக்காது இந்த ஹைட்டாக இருக்க வேர் பிடிச்சிருக்காங்க
ரெண்டு செடி வாங்கியிருக்கோம், ஒன்று 10 ரூபாய்க்கு. இதே செடி சென்னையில் 220க்கு இந்த அம்மா வாங்கியிருக்கிறாங்க. ஸோ நல்ல செடியாக பார்த்து வந்து வாங்கிக்கோங்க. பேர் போட்டு டிஸ்கிரிப்ஷன், ஆஹா ஓஹோ ஏர் பியூரிஃபையர். ஓ நம்ம ஆன்லைனில் வாங்கியிருப்போம். இப்போ ஒருவேளை இவங்க ஆன்லைனில் வாங்குறவங்கலாம் இங்கே வந்து ஒரு 10 வாங்கிட்டு போய் 500 ரூபான்னு சொல்லி விற்கிறாங்களோ. அதையும் கேட்குறேன். ஓகேங்களா, பில்லு கொடுத்துட்டாங்க. 20 ரூபாய் ரெண்டு செடி, எந்த செடி எடுத்தாலும் 10 ரூபீஸ். ரேட்டை சுற்றி நிறைய கடைகள் இருக்குது, நீங்கள் எதாவது வாங்கணும்னா வாங்கிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டருக்குன்னே ஒரு ஒரு செட் ஆஃப் கடைகள் இருக்குது. ஸ்வெட்டர், ஃபில்ட் அந்த மாதிரிலாம் கிடைக்கும் நினைக்கிறேன். டிபெட்டன் வெல்ஃபேர் அசோசியேஷன். நெக்ஸ்ட் நாங்கள் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கினோம். ஸோ இங்கே பார்த்தீங்களா சீதாப்பழம்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. அண்ட் இன்னொரு சர்ப்ரைசிங்கான விஷயம் பார்த்தீங்கன்னா அவகேடோ. ஸோ அவகேடோ வந்து கொடைக்கானலில் தான் வந்து இந்தியாவிலே அதிகமாக கல்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு யாருக்குமே தெரியாத விஷயமா இருந்துச்சு, அவ்வளோ சீப்பாக இருந்துச்சு. அண்ட் நிறைய ஷாப்ஸில் அவகேடோ வந்துச்சு. பார்த்தா கொடைக்கானலில் நிறைய கல்டிவேட் பண்ணுற ஒரு ஃப்ரூட் வந்து அவகேடோ, பட்டர் ஃப்ரூட். ஸோ நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அவகேடோ வந்து அள்ளி போட்டு வந்துடுங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் இந்த அஸ்டோரியா வெஜ் அப்படிங்கிற ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம். இது வந்து நிஜமாலே ப்ரைஸ்க்கு உவர்த்தியான ஃபுட் இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த கடையில் சாப்பிடுங்க. இந்த அஸ்டோரியாவுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் பஸ் ஸ்டாப் இருக்கும், அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் இருக்க ஃபர்ஸ்ட் ஷாப் தான் நாங்கள் வந்து ஸ்பைசஸ் வாங்கின ஷாப். ஸோ நீங்களும் வந்து வாங்கணும்னா இங்கே வாங்கிக்கலாம், இங்கே குட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் இருக்குது. முட்டி வலிக்கு இது நல்லா இருக்கும். ஹெர்பல் ஐட்டம் தான் இது. இது வந்து ஸ்லோலி ஸ்லோலி தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும், ஆனால் வந்து திரும்பவும் நம்மளுக்கு பெயின் வராது. ரொம்ப ஓல்டு பெயின்னா கண்டினியூ ஒரு மண்டலம் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஹெட்டேக்கு இது தலை ஆவி பிடிக்கலாம், சுடுகரில் மட்டும் குளிச்சுக்கலாம். இதெல்லாம் வேறு எந்த கடையிலும் பார்க்கவும் முடியாது. ஃபாரஸ்ட்டுக்கு ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட் அதிகமாக இருக்கும். மிளகு வந்து 550 ரூபா கேஜி, 100 கிராம் 55 ரூபா. நல்லா காரம் உண்டாங்களா? ஆ காரம் உண்டாங்க. இது வெரைட்டி ஐட்டம் இருக்குது, கரிமுண்டு இருக்குது, வயநாடு இருக்குது, கேரள இருக்குது, லோக்கல் இருக்குது. ஒரு கடைக்கு போனோம், அங்க வந்து ஆன்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க. இந்த வீடியோ வந்துட்டு நீங்க பாக்கணும்னா எங்க சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த வீடியோ நாங்க அப்லோட் பண்ணுவோம், சோ ரெடியா இருங்க. அண்ட் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை ஃப்ரம்